வெல்கம் லக்ஷன் சேனல். டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விப்பிங் பவுடர்லேருந்து விப்பிங் க்ரீம் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து 250 ml கப்பில் ஒரு கப் வந்து விப்பிங் பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து இன்னொரு கப்பில் வந்து ஒரு ஹாஃப் கப் வந்து பவுடர் பண்ண சுகர், அதையும் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து அந்த 250 ml அதே கப்புக்கு வந்து ஒரு கப் வந்து மில்க்கு, பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு மிக்சிங் பவுல் நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீம் பவுடரை ஆட் பண்ணுறோம். அப்புறம் 1 cup மில்க்கு அதையும் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த பவுடரும் அந்த மில்க்கும் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக நம்ம பீட்டரை வச்சு லைட்டாக ஒரு பீட் பண்ணி எடுத்துக்கிடணும். மிக்ஸ் ஆகிறதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு நம்ம பீட் பண்ணணும், சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி. இப்போ வந்து நம்மளோட அந்த விப்பிங் பவுடரும் மில்க்கும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இனிமேல் வந்து நம்ம மெதுவாக பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த க்ரீம் வந்து ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து ஒரு 8 நிமிஷம் கிட்ட ஆகிட்டு, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சாஃப்ட்டு பீக் கிடைக்கும் அதுக்கு வந்து ஒரு 3 minutes கண்டிப்பாக ஆகும். நம்ம வந்து லோ ஸ்பீடில் தான் பீட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே தெரியும், ஒரு 3 நிமிஷம் பீட் பண்ணிகிட்டே இருங்க லோ ஸ்பீடில். அது வந்து அந்த க்ரீமோடு க்ரீம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறது நம்மளுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் க்ரீமோட அந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி லிக்யூட் ஃபார்மாக இருந்து இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் பண்ணாலே நம்மளுக்கு வந்து சாஃப்ட் பீக் கிடைக்கும். பாருங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு சாஃப்ட் பீக் கிடச்சிட்டு, அந்த க்ரீமை பார்த்தாலே தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அது வந்து சாஃப்ட் பீக். இப்போ நம்மளுக்கு வந்து சாஃப்ட் பீக் கிடச்சிட்டு இனிமேல் வந்து ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா பீட் பண்ணணும். இன்னும் ஒரு 4 minutes பீட் பண்ண வேண்டியது வரும், நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பவுடர் பண்ண சுகர் வந்து நம்ம 1/2 cup வச்சுருக்கோம், அதில் வந்து ஒரு 5 tablespoons போட்டுக்கோங்க. 5 இல்லைனா ஒரு 4 போட்டால் கூட போதும், ஏன்னா நம்மளுக்கு வந்து விப்பிங் பவுடர்லேயே வந்து நல்லா சுகர் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் வேணால் தான் இதை ஆட் பண்ணணும். அப்படி இல்லைனா ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டாலே போதும். இப்போ வந்து பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணியாச்சு, இப்போ வந்து பீட் பண்ணுறோம். ஃபஸ்ட் வந்து அது மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். இனிமேல் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பீட் பண்ணணும், ஏன்னா நம்மளுக்கு வந்து தெரியும் எந்த ஸ்டேஜில் வந்து க்ரீம் வந்து கரெக்டாக நம்மளுக்கு ரெடியாகிருக்குன்னு. நம்ம வந்து ஓவர் பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா க்ரீம் வந்து மெல்ட் ஆகிரும், அதனால் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து பீட் பண்ணணும், பார்த்து பார்த்து பீட் பண்ணணும் என்ன, ஏன்னா க்ரீம் வந்து கொஞ்சம் ஓவர் பீட் பண்ணிட்டோம்னா மெல்ட் ஆயிரும், அப்புறம் நம்மளுக்கு வந்து ஐசிங் பண்ணது கரெக்டாக இருக்காது. இப்போ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிஃப் பீக் கிடச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் நான் பீட் பண்ணுறேன். இப்போ ஓரளவு எனக்கு நல்லாவே கிடச்சிருக்கு க்ரீமு, பார்த்தாலே எனக்கு தெரியுது. இப்போ பாருங்கள் க்ரீம் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்குது, பார்த்தாலே தெரியும் க்ரீம் வந்து கரெக்டான இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வந்து
நம்ம இந்த மாதிரி ஒரு இதை எடுத்துக்கோங்க. இது வந்து கேக்கு நம்ம திங்ஸ் கூடயே நம்மளுக்கு இருக்கும். இதை வச்சு அந்த க்ரீமை வந்து இப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கீழே கொட்டுனா க்ரீம் வந்து கீழே கொட்டக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ எனக்கு வந்து இப்போ கரெக்டாக கிடச்சிருக்கு க்ரீமு. இப்போ வந்து க்ரீம் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி பேக்கிங் ஐடியாஸ் ஏதாவது பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.